ஹலோ நண்பா, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற அனிமே பேர் லெஜண்ட் ஆஃப் மேஜிக் ஆஃப் எபிசோட் நம்பர் 6 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 5th எபிசோட் அப்லோட் பண்ணியிருந்தா பார்க்குறவங்க பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். புதுசாக யாராவது வந்து நீங்களும் மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாம். போன எபிசோட் என்னன்னு நம்ம கேப்டன் வந்து அந்த டீமன் கூட எவ்வளோ தான் அடிபட்டு இருந்தாலும் நான் சண்டைக்கு விடுவேன், நம்ம டீம் மேட்ஸை காப்பாடுன்னு சொல்லிட்டு சண்டைக்கு வந்தார். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அந்த டீமன் கூட பயங்கரமாக அந்த கேப்டன் சண்டை போடுறது. ஆனால் இருந்தாலும் அந்த டீமனை நம்ம கேப்டனை சமாளிக்கவே முடியலங்க. அந்த டீமன் வந்து நம்ம கேப்டன் அப்படியே வந்து விண்டோ டெக்னிக்கால் அப்படியே பிளாக் பண்ணிடுறேங்க. நம்ம கேப்டன் வரலன்னு எப்படியோ தப்பிச்சு வரலாம் ட்ரை பண்ணுறது, ஆனால் நம்ம கேப்டன் தப்பிச்சு வர முடியலங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா இதே மாதிரியே லீலி அங்கே போய் ரெண்டு டீமன்கிட்ட மாட்டிக்கிறாங்க. அப்போ நம்ம மோட்டு என்ன பண்ணுறோம், நம்ம ஏதாவது பண்ணி அவனு வெடிக்கப்பட்டு நம்ம டீம் மெம்பர்ஸாக செத்து போயிடுவாங்க சொல்லிட்டு அந்த மோட்டு என்ன பண்ணுறோம், லைட்னிங் டெக்னிக் வச்சு அதை ஒளி மாதிரி வர வைக்கிறாங்க. அதை வர வச்சதுனால அந்த டீமன்ஸ் எதுக்குமே கண்ணு தெரியலங்க, கொஞ்சம் லைட்டாக ஸ்டிக்காக இருக்குங்க. எல்லா டீம் அரை நம்ம ஃபஸ்ட் ஹீரோ இதான் சரியான சான்ஸ் சொல்லிட்டு அவனோட ஃபயர் எலமெண்ட்டோட டிராகனை வெளில வரைக்கும் வைக்கிறதுக்காக அவனை சம்மனிங் பண்ணுறாங்க. சம்மனிங் பண்ணோன்னே அந்த டிராகனை வெளில வருதுங்க. வெந்தார் அட்டாக் பண்ண போகும்போது நம்ம லீலியை நம்ம ஹீரோ கில் பண்ணு நினச்சதுனால அவர் தண்டர் எனர்ஜி அதை கொடுக்குறாங்க அந்த டிராகனுக்கு. அதனால அந்த டிராகன் அந்த ஃபயர் டிராகனுக்கு கொஞ்சம் பவர் கிடச்சதுனால அந்த ஸ்னேக் அப்படியே ஈஸியாக டிஃபீட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் மோட்டோ இதோட முடிஞ்சிச்சு நம்ம ஜெயிச்சுட்டோங்கிற மாதிரி எல்லாருமே கீழே வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த டீமன் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் என்ன சொல்கிறான், என்னை இவ்வளோ ஈஸியாக ஜெயிக்க முடியும்னு நினச்சிங்களா, இன்னும் இதான் ஆரம்பம், இது முடிவு இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் என்னோட எனர்ஜியை இன்னும் ரெக்வர் பண்ணி பயங்கரமான ஒரு பவரை வெளிப்படுத்துவாங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறமா நம்ம ஐஸ்கேலையும் நம்ம குகனையும் காட்டுறாங்க. இப்போ அந்த ஐஸ்கேல் நம்ம குகன்ட்டு என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த டீமன்ஸ் எல்லாம் எப்படி நீ வர வச்ச, நீங்கள் தான் அவங்களை அழிக்கிறதுக்கு வர வச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு இங்கிட்ட அந்த டோக்கன் கிடச்சிது, உங்கள் ஃபேமிலியில் அந்தளவுக்கு டீமன்ஸோட கான்டாக்டில் இருக்கவங்க யாராவது இருக்காங்களாங்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த டோக்கன் இருக்கவங்களால என்ன பண்ண முடியும்னா, இந்த டீமன்ஸ் எல்லாம் வந்து வர வச்சு என்ன வேணால் கான்டெக்ட் கில்லிங் மாதிரிங்க. அது நம்ம ஹீரோட டீம் இவங்க தான் அட்டாக் பண்ணுறதுக்காக அந்த குகன் தாங்க ஆளுங்க செட் பண்ணியிருக்காங்க அந்த டீமன்ஸ் எல்லாம். அந்த ஐஸ்கில் கேட்டதுக்கு குகன் இப்போ பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்கிறான்னா, அந்த கான்டெக்ட் டோக்கன் இருக்கவங்களால என்ன வேணால் பண்ண முடியும், அந்த டோக்கன் என்கிட்ட தான் இருக்குது, ஆனால் இது அன்அஃபிஷியலாக இல்லை, இது அஃபிஷியலாக எங்கள் ஃபேமிலிக்கு கிடைக்கல, அன்அஃபிஷியலாக தான் கிடச்சிது, இது லீகல் தான் கூட தெரியுமா உனக்குங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கு இந்த ஐஸ்கேல் என்ன சொல்கிறான்னா, நீ அவங்கள எல்லாம் கொள்றதுக்கு அனுப்புனியா இல்லை அடிக்கிறதுக்கு அனுப்புறியாங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு இந்த குகன் என்ன சொல்கிறேன்னா, லைட்டாக தட்டி விட தான் சொல்லியிருக்கா, கொள்ளலாம் மாட்டாங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவன். அதுக்கப்புறம் சண்டை நடக்கிற இடத்துல காட்டுறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னு, நம்ம ஹீரோஸை நம்ம ஹீரோ டீமையும் காப்பாற்றுறதுக்காக யாரோ பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண மாதிரி தெரியுதுங்க. அப்போ அந்த டீமன் கீழே விழுந்து கிடக்குது. அப்போ யார் தான் அட்டாக் பண்ணாலும் திரும்பி பார்த்தா அந்த ஏழு கலர் உள்ள அந்த மான் இருக்குல்ல, அது வந்திருக்குங்க. நம்ம ஹீரோவும் திரும்பி பார்க்குறாங்க அந்த ஏழு கலர் உள்ள மானை. அது கூட நம்ம ஹீரோட பெட்டை வந்துருக்கு. நம்ம ஹீரோட பெட் தான் வந்து அந்த மானை கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்துருக்கு போல இருக்கு. ஏழு கலர் உள்ள அந்த மான் என்ன சொல்லியிருந்தா, இப்போ நீங்கள் என்னோட அமைதியை இன்னைக்கு கெடுத்துட்டீங்க, நீங்கள் ஒன்று சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி சொல்லிருங்க. அதை கேட்ட டீமன் என்ன சொல்லுனா, இன்னைக்கு நான் ஒன்று அமைதியாக்குறேன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வருதுங்க. ஆனால் அந்த ஏழு கலர் உள்ள மான் தட்டி உள்ள மானுங்கிறதுனால அது அப்படியே ப்ரொடக்ஷன் ஃபீல்டு மாதிரி கிரியேட் பண்ணி அந்த டீமனையும் அட்டாக் பண்ணிடுறேங்க. ஆனால் அட்டாக் பண்ணாலும் நம்ம டீமன் வந்து அப்படி கீழே வந்துடுங்க. அதுக்கப்புறம் காத்தோட காத்தா கரைஞ்சி அப்படியே மேலே ஓடி போயிடுதுங்க அந்த டீமன். ஓடி போமா என்ன சொல்லிட்டு போனால், இன்னைக்கு வேணால் நீங்கள் தப்பிச்சிருக்கலாம், இன்றைக்கி அவங்களால் தனியாக மாற்றுங்க, இன்னைக்கு உங்களை அழிச்சிருவேங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுதுங்க அந்த டீமனும். அதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, நம்ம கேப்டனால் சுத்தமாக முடியலைங்க. ஏன்னா ஆல்ரெடி அவருக்கு அட்டாக்ல வந்து டிஃபீட் ஆயிருந்தார்ல, அவரால் சுத்தமாக அவரை தாக்கு பிடிக்க முடியலங்க. வீலி அதை பார்த்துட்டு மோட்டுக்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, சீக்கிரமாக அவனை காப்பாற்ற அவனோட ஹீலிங் டெக்னிக் யூஸ் பண்ணுங்கிற மாதிரி மோட்டுக்கிட்ட சொல்கிறாங்க. மோட்டுவும் அவன் ஹீலிங் டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. வழக்கம் போல் தாங்க நம்ம மோட்டு சொதப்பிடுறாங்க. அவன் சொதப்பினால நம்ம கேப்டன் மாதிரி ரத்தம்லாம் வருதுங்க. அதை பார்த்தா லீலி பக்கத்தில் இருந்தவங்களால ரொம்ப முடியலங்கிற மாதிரி கேட்குறாங்க. அது கேப்டன் என்னால் முடியலங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் நம்ம மோட்டு என்ன சொல்கிறேன்னா, நம்ம இந்த அகாடமி போனால் மட்டும்தான் நம்ம கேப்டனை காப்பாற்ற முடியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, அது வரையும் இவரை தாக்கு பிடிக்க முடியுமான்னு தெரியல, என்னோடய வாட்டர் ஹீலிங் டெக்னிக்கை எடுத்து யூஸ் பண்ணி பார்க்குறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அவனோட ரிங்கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த வாட்டர் ஹீலிங் டெக்னிக்கிறது கொஞ்சம் ஹை லெவல் மேஜிக் மேஜிக் மாதிரிங்க. அதனால அந்த ரிங்கிட்ட போய் ஹெல்ப் மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அந்த ரிங் என்ன சொல்லுன்னா, இன்னைக்கு ஆல்ரெடி உனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிவிட்டேன், ஆனால் நீ எனக்காக ஒன்றுமே பண்ணலங்கிற மாதிரி சொல்கிறேங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன கேட்குறேன்னா, நான் உனக்கு தான் இன்னும் ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அந்த ரிங் என்ன சொல்லுதுன்னா, நீ அந்த மானோட ரத்தம் எனக்கு வேணும்னு நான் கேட்டிருந்தேன்ல, அந்த ஏழு கலர் உள்ள சக்தி உள்ள மானோட ரத்தம், அது நீ எனக்கு தரவே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, ஏய் அது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது தெரியுமா, அதை நான் வச்சுருக்க மிடில் லெவல் மேஜிக்கை வச்சுலாம் அட்டாக் பண்ண முடியாது, என்னென்ன சா சொல்கிறேன் அந்த மானுக்கிட்டங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
அதுக்கு அந்த ரிங் என்ன சொல்லியிருந்தா, சரி ஓகே உனக்கு நான் இப்போ ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் எனக்கு அந்த ஏழு கலவுல மானோட ரத்தம் வேணுங்கிற மாதிரி சொல்லுங்க. அதுக்கு நம்ம ஈரம் ஒத்துக்கிறோம், நான் கொஞ்சம் லெவல் அதிகமானதுக்கப்புறம் போய் அதுக்கு அட்டாக் பண்ணி உனக்காக அந்த ரத்தத்தை எடுத்துகிட்டு வரேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரிங்கை நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ரியல் வேர்ல்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம கேப்டனை ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக அவன் வாட்டர் ஹீலிங் டெக்னிக் யூஸ் பண்ணி கேப்டனையும் காப்பாற்றிடுறாங்க. அதை பார்த்தா ரீலி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு, நம்ம கேப்டனை காப்பாற்றி வச்சுக்கிற மாதிரி சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மோட்டி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஜீனியஸ், இவ்வளோ மேஜிக் இவ்வளோ கற்றுக்க எங்கள்கிட்ட சொல்லவே இல்லைங்கிற மாதிரியே சொல்கிறாங்க. அவன் இப்படியே அவங்க பேசிகிட்டு இருக்கமா என்ன நடக்குதுன்னா, அவங்க டீச்சர் வந்துடுறாங்க, அகாடமியோட டீச்சர் வந்துடுறாங்க ஒருத்தர், கூடியே இந்த குபன் அப்புறம் ஐஸ்கீரெலாம் வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் தான் நம்ம டீச்சரை கூப்பிட்டு வந்து நல்ல பேர் அவங்களும் ட்ரை பண்ணியிருக்காங்க போல இருக்குங்க இவனுங்க. அதை பார்த்தா லீலி என்ன கேட்குறாங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் நாங்கள் இங்கே ஆபத்தில் இருக்கோங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அந்த டீச்சர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி குபனும் அந்த ஐஸ்கீரெலாம் எங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்க, ஏதோ ஸ்விட்சில் இருந்து டீமனோட தெரிஞ்ச மாதிரி இருந்துரு சொன்னாங்க, அதனால தான் நான் வந்தேங்கிற மாதிரி சொல்கிறாருங்க அவர். அதுக்கப்புறம் உங்களுக்கு யாருக்கு எதுவும் ஆவலையங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம லீலி என்ன சொல்கிறாங்க, யாருக்குமே எதுவும் ஆகலை, நாங்களே அந்த டீமன்ஸ் எல்லாம் சமாளிச்சிட்டோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டாலும் குகன் கோவப்படுறாங்க, ஏன்னா இந்த டீமன்ஸ்லாம் இவ்வளோ வீக்கவாக இருக்குது, நான் இவங்களை அழிக்கிறதுக்கு அனுப்புனா இவங்களை எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ ஐஸ்கேல் இதெல்லாம் பார்த்துட்ருக்கா, ஒன்றும் டீமன்ஸ் தான் ஃபெயில் ஆகிட்டாங்க உள்ள இருக்குங்கிற மாதிரியே. அதுக்கப்புறம் அந்த டீச்சர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, அன்எக்ஸ்பெக்டட் இந்த டீமன்ஸில் எப்படி இந்த பக்கம் வந்தாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை, இந்த பக்கம் வரதுக்கான அவசியமே அவங்களுக்கு இல்லையேங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காருங்க. அதை கேட்டால் குகன் மாட்டிப்போன்னு சொல்லிட்டு, சார் எனக்கு தெரிஞ்சு இங்கே டீமன்ஸ்லாம் இங்கே ஐடியா இருக்க கூட வாய்ப்பு இருக்குது, நம்ம போய் தேடி பார்க்கலாமா சார்ங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அந்த டீச்சரும் சிறுவாக போகலாங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கப்புறமா அந்த டீச்சர் நம்ம ஹீரோ டீம் கிட்ட என்ன சொல்லி வராங்கன்னா, நீங்கள் சீக்கிரமே இந்த அகாடமிக்கு போங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அவர் சொல்லிவிட்டு நம்ம டீச்சரும் அப்புறம் குகனு அப்புறம் ஐஸ்கூ எல்லாமே அந்த டீமில் தேடி போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா மோட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்காக டீச்சர்லாம் கூட்டு வந்துருக்காங்க, ரொம்ப நல்லவனாக இருக்காம்பாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை என்ன நமக்குதான் தெரியும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட பெட்டு வருதுங்க, பெட்டை வந்து நம்ம ஹீரோவை கூப்பிடுறங்க. கூப்பிட்டதுக்கப்புறம் ஹீரோ பக்கத்தில் போகிறாங்க. பக்கத்தில் போனதுக்கப்புறம் அந்த ஹீரோ கிட்டே வந்து அந்த மான் என்ன சொல்லுதுன்னா, இனிமேல் அஞ்சு கிலோ உள்ள அந்த மான் சக்தி உள்ள மான் உங்ககிட்ட பேசணும் ஆசைப்படுறதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டானா நம்ம ஹீரோவும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க அவங்க டீம்மேட்ஸும் சேர்ந்து. அப்போ அந்த ஹீரோட பெட்டு என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஹீரோ கிட்ட மட்டும் தனியாக பேசுங்கிற மாதிரி சொன்னாங்க, நீங்கள் யாருமே ஃபாலோ பண்ணிருக்கீங்களேங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அதை கேட்டால் நம்ம ஹீரோட டீம்மேட்டை அப்படியே நின்றுலாங்க. நம்ம ஹீரோவும் இப்போ அந்த நம்ம ஹீரோட பெட்டோ நம்ம சத்தியும் அஞ்சு கலர் மானை பார்க்க போயிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடை முடிச்சிடலாங்க. அதுக்கப்புறம் இந்த குகனை பற்றி நம்ம ஹீரோ டீமுக்கும் தெரில, அந்த டீச்சருக்கும் தெரில, ஏன்னா இந்த டீமன்ஸை வர வச்சது இந்த குகன் தான். நம்ம ஹீரோ டீம் அழிக்கிறதுக்காக தான் எதுவுமே பண்ணோம், ஏன்னா அவனுக்கு பொறாமறாக காரணங்க. நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் பிரியாளாத மாதிரி தெரியல, அதை தடுக்கிறதுக்காக இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இந்த குகனு. இதுக்கப்புறம் நடக்கிறதுல நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம், லைக் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண, ஷேர் பண்ணுவோம். இது உங்கள் ஏஜே வாய்ஸ் ஓவர். நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். பை.